பாலப்பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் பற்றிய அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு கோட்ட பராமரிப்பில் உள்ள மாநில நெடுஞ்சாலையான பெரம்பலூர் மானாமதுரை சாலையில் கிலோமீட்டர் 68/4 வடவாறு மற்றும் கிலோமீட்டர் 70/4 கல்லணை கால்வாய் ஆற்றின் குறுக்கே செல்லும் தற்போது உள்ள பழைய பாலத்திற்கு மாற்றாக இரு வழித்தட பாலம் கொண்ட இரண்டு புதிய உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட உள்ளது. கரந்தை வடவாறு பாலப்பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் பற்றிய அறிவிப்பு. கரந்தை வடவாறு பாலப்பணி நடைபெறுவதால் 9/3/2022 முதல் இவ்வழியாக போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டு கும்பகோணம் மற்றும் திருவையாறு சாலையிலிருந்து வரும் நகர பேருந்துகள், இருசக்கர நான்கு சக்கர வாகனங்கள் அனைத்தும் வெண்ணாறு பாலம் அருகே பழைய திருவையாறு சாலை வழியாக வந்து வடக்கு வாசல் சிறை சத்திரம் சாலை, ஏஒய்ஏ நாடார் சாலை வழியாக கொடிமரத்து மலை வழியே தஞ்சாவூர் நகருக்குள் வந்து செல்ல வேண்டும். அதேபோல் சென்னை அரியலூர் கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியிலிருந்து வரும் புறநகர் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் பள்ளியகிராரம் புறவழிச்சாலை ரவுண்டானா தாமரை பெஸ்ட் பள்ளிகள் வழியாக மாரியம்மன் கோவில் புறவழிச்சாலை வழியாக தொல்காப்பியர் சதுக்கம் வழியே தஞ்சாவூர் நகருக்குள் வந்து செல்ல வேண்டும். ஆற்றுப்பாலம் பாலப்பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் பற்றிய அறிவிப்பு. ஆற்றுப்பால பணி நடைபெறுவதால் 9/3/2022 முதல் காந்திஜி சாலை அண்ணா சிலையிலிருந்து இர்வின் பாலம் வரை போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டு அனைத்து வாகனங்களும் பழைய நீதிமன்ற சாலை, பெரிய கோவில் சாலை, சோழன் சிலை வழியே அண்ணா சிலை வந்து செல்ல வேண்டும். இப்பால பணிகள் வரும் ஜூன் மாதம் 2வது வாரம் முடிக்கப்பட்டு